Hello friends, welcome back to my channel. Innaikuennasamayal. So innaiku vandu romba happy ana or video. Actually nariya naal aachu indha opening solli. Opening. Flavours, welcome back to my channel. Innaikuennasamayal. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வீடை ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக வந்து இங்கே இருந்து கிளம்புறேன். என்ன மிஸ் பண்ணியா? ஆமாம், எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஓகே, டெலிவரி ஆனதும் தேர்ட் டே அனுப்பிடுவாங்க யூஸ்வலி. ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். பட் நம்ம சிக்குக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் வந்து நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஆனால் சிக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்லி ஃபைன். நான் அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, ஃபஸ்ட்டே சரியானதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னா சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாள் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ சிக்கு வந்து நல்லா இருக்கான். ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளவே வந்து சேஃபாக ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிக்கு வந்து சேஃபாக பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை இதுக்கப்புறம். ஸோ இன்னைக்கு வந்து டெலிவரி அடுத்த டெலிவரியா? ஏன்னா அடுத்து எல்லாரும் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேபி வந்து தொப்பை இன்னும் இருக்கா, அதனால வந்து அடுத்த பேபி எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ், பேபி இப்போ தான் வந்து வெளியில் வந்திருக்கு. 10 மாதம் இருந்த ஸ்பேஸ் வந்து அது கம்மியாக வந்து டைம் ஆகும். ஸோ அதை பற்றி நான் கவலையே பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாமே வந்து இங்கே எடுத்து வச்சுட்ருக்கோம். இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் மேபி எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சு அனுப்பிடுவாங்க. சிக்கு வந்து இன்னும் அந்த லைட்டில் தான் வச்சுருக்கோம். கிளம்பும் போது தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போகும்போது தூக்கிட்டு போனோம் செல்லுக்குட்டியை. மற்றபடி பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இவ்வளோ நாள் ஒரு 6 டேஸ் வந்து இந்த 4 சிவத்துக்குள்ளவே இருந்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கு, எல்லாமே க்ளீனெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல்லாக பக்காவாக. அண்ட் வீட்டில் வந்து நம்ம மாடிக்கு தான் போக போகிறோம். ஏன்னா கீழே வந்து மாடினா மொட்டை மாடியா? மாடி ரூம் நம்மளோட ரூமுக்கு தான். ஏன்னா கீழே ரூம் ரெடி பண்ணியிருப்போம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வ்ளாகில். பட் என்னென்னா பக்கத்தில் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சவுண்டு, காலையிலேயே 6:00 வேலை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கே இடிக்கிறது அந்த மாதிரி ட்ரில்லிங் வேலைலாம் நடக்கிறதுனால பயங்கர சவுண்டாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால நம்ம மேலே போய்க்கலாம். கேட்டுட்டேன், ஒரு முறை வந்து படிக்க மெதுவாக ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃபாக நம்ம போயிட்டு அந்த ரூமில் வந்து செட்டில் ஆக போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத முடிஞ்சளவு நம்ம வீட்டில் கவர் பண்ணுறேன். எனக்கு இன்னமும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு முந்தானேத்துக்கே சொன்னேன். ஏன்னா நாங்கள் வந்து முந்தானேத்துக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம்னு நினச்சோம். அப்போவே வந்து கிளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே சொன்னா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. பட் என்ன என்ன சர்ப்ரைஸ் பாப்பா? அது சொல்லணும்ல அம்மாக்கு, அப்பதான் வீடியோல எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அவதார் மாதிரி தெரியுற, ப்ளூ கலர்ல லைட் அப்படியே அவதார். ஓகே, நான் வந்து போட்டு வாங்கினேன். ஆனால் நம்ம டிட்டுக்கிட்டே வந்து பயங்கர உஷாராக இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னமும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் எனக்கு. பாப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஓகே. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ் தேவைப்படலாம், அவ்வளோ திங்ஸ் சில பேருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். பட் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. சிக்குக்குன்னு ஒரு பேக், எனக்குன்னு ஒரு பேக்குன்னு. அம்மாக்கும் வந்து அது ஃபஸ்ட்டே சொன்ன உடனே எனக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இது இது வேணும்னு கேட்கும்போது அம்மாவும் கரெக்டாக அதை எடுத்து கொடுத்துருவாங்க. டெலிவரி பெயினே வராமல் நாங்கள் கிளம்பும் போதும் எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. இல்லை கடை 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 கடைன்னு பேகத்துக்கு போட்டு வந்துட்டோம். இப்போ எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து எப்போது வேக்சினேஷன் வரணும், அடுத்து ரிவ்யூக்கு எப்போ வரணும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். அட்லாஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடிக்கடி இனி அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து ரிவ்யூ எல்லாமே இருக்கும் போல பேபிக்கு. ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு. நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ கிளம்பலாம் வீட்டுக்கு. சொல்லுவாங்க இங்கே போகிற இங்கே பாரு சிக்கு தெரியல. ஓகே போங்க போங்க, ஜாலியாக போங்க ரெண்டு பேரும்.
ஃப்ளோர். ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க ஷேடோ குட்டி வந்து நமக்காக ஈகரா வெயிட் பண்ண. என்னடி பட்டாளே, அம்மா மிஸ் பண்ணீங்களா? வெல்கம் வெல்கம் சுனி அவர்களே. தெரியுது என்னை நீதியும் பாதையிலும் நடத்துக்கிறான். நான் மதில மரண இருந்தும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பள்ளத்துக்கு வருகிறேன். தேவையான ரொம்ப தேவலிய சுவாமி, இந்த நேரத்தில் மண்டையில் நாங்கள் காலையாக சிறு கூட்டமாக நாங்கள் வந்து நிறுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அழகாக வச்சிருக்கீங்களா செல்லவே? வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீ இஞ்சி டீ இவங்க போட்டு கொடுத்தாங்க. இதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி அங்கேயும் டீ குடித்தேன், குடிக்கலன்னா இல்லை. ஆனால் அப்பா போட்டுட்டு வந்தாங்க இஞ்சி டீ போட்டு, பிளெயின் டீ. ஆமாம், இஞ்சி டீ ஸ்பெஷலி ஸ்பெஷலி எனக்கு வந்து செம்ம ஹாப்பிஸ் வந்து இங்கே வந்தது. அண்ட் சிக்கு இங்கே வந்தது நினச்சே பார்க்கல, நசுக்குன போல இருக்கு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லேட் ஆகிட்டே இருந்துச்சா, அது எங்களுக்கு கொஞ்சம் என்னடா வீட்டுக்கு போக முடியல, வர ஆயிரம் போல அப்படின்ற ஒரு தாட்ல இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ திடீர்னு இவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னால் ஒரு சொன்னதும் அப்படியே நாலு தொட்டும் கத்தும் அப்படியே. நானும் அப்படிதான் டாக்டர் கிட்ட நானே வந்து ஈனு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் முகம் வந்து தொங்கி போயிருந்துச்சு. டிஸ்சார்ஜ்னதும் அப்படியே தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர் அப்படி சொன்னேன். எனக்கே வந்து இந்த டீ ஆக்சுவலாக நான் சுனி அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் இஞ்சி டீ குடித்தேன். அதுவே வந்து என்னடா இது அப்படின்னு, அதுவும் மாட்டுப்பால் வந்துருச்சு எனக்கு எக்ஸ்ட்ராவாக, அதனால் போட்டு குடித்தேன். குடிக்கவே இல்லை டீ, ரொம்ப மிஸ் பண்ணேன் சுனியா. இப்போ சுனிக்கு செக்கு குட்டி நல்லா தூக்கும், ஸோ அதுக்குள்ளே நம்ம நல்லா சாப்பிட்ருவோம். ஆமாம் ஆமாம், ரஸ்க் ரஸ்க் ரஸ்க். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் பேபிக்கு தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸு, அதெல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் பேபிக்கு எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணேன். முடிஞ்ச ஆர்கனைஸ் பண்ணும்போது இல்லை ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லான பெயின் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்கீங்கக்கா அப்படின்லாம். ஸோ நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், மேபி ஒரு 2 weeks வந்து பேக் டு ஃபார்ம் ஆகிடுவேன் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து 40 days ஆகுது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு அந்த டைம் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் சாப்பாடுமே வந்து ஃபுல்லாக அப்பா தான் வந்து பார்த்துக்கிறாங்க, அப்பா சமைச்சு தராங்க. அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி சமைக்கிறாங்க. ஸோ இப்போ டின்னர் அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. தோசையும் இது இந்த கருப்பு சுண்டல் போட்டு குழம்பும் வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து கொஞ்சம் மருந்து குழம்புலாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 days அந்த மீன் குழம்பே வந்து மருந்து குழம்புலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ முடிஞ்சால் இதுக்கப்புறம் ஏதாவது மருந்து குழம்பு அப்போ பண்ணுறாங்கன்னா அந்த ரெசிபியை வந்து கவர் பண்ண சொல்ல, ஏன்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா தெம்பு இல்லை. ஸோ கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் மேபி ஒரு 1 or 2 days ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே செட்டில் ஆகிறதுக்கு எல்லாமே. அது ஏறி வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏறுறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் இறங்குற வேலை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இறங்க போகிறது கிடையாது. முடிஞ்சால் நான் இப்படியே உட்காந்துட்டே ஏதாவது வ்ளாக்ஸ் எடுக்க முடியும், இல்லைனா என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவும் எப்போ வரும்னு தெரியல. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ சேஃபாக சிக்கோ நானும் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். சிக்கோவும் பாய் சொல்லிட்டாரு.